أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى أن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى أن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى أن تصلي عليه. خمسة وتفي بها هر الوباء الحاتمة المصطفى والمرتضى وابناهما والفاطمة رحمة للعالمين رؤوف الرحيم بشير النذير سراج المنير طه ياسين مزمل المدثر حميم حبيب الحميم روح الوجود حبيب الله نور الله عين الله محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف كرم مجد وعظم نائه قومان அவர் غليم قبض العلي العظيم انا சையதுல் ஆலமீன் ஔதல் ஹலாயிக குல்லிஹிம் அஜ்மாயின் ஔதல் ஃபுகராய் வல் ஆஃபாய் வல் யதாமா வல் ஆஸீன் அல் மசாகீன் அவுன் அல்லாஹுல் அலீம் குர்ரத்துல் முர்தலா உம்ம சையதான ஷபாப் அஹ்லுல் ஜன்னா கபதல் முஸ்தஃபா பிலாத் முஹம்மதி قوة الله فاطمة البتول عليه السلام والسلام நாயகி அவர்களின் உன்னதமான மகா மகிமையும் மகத்துவமும் மிக்க சங்கைமிகு உருசு ஷரீஃபுடைய நன்னாளாகும் இன்றைய சிறப்பான ரமலானுல் கரீம் பிறை மூன்றாவது முபாரக்கான இந்த நன்னாள் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக் வ தஆலாவின் அளவிலா அருள் பெறும் ஜோதியும் அவனது நிகரிலா சர்வ சம்பூரண பேரழகு சௌந்தரியமுமான முக்தார முத்லக் ரவுஃபுர் ரஹீம் அண்ட சராசாரங்களும் தோன்றுவதற்கு காரண கர்த்தாவாகிய நம்முடைய ஆரிய இரட்சகராகிய இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவர்களையும் ரட்சித்து கிருபை செய்து காத்தருள் புரியக்கூடிய கருணையின் பிறப்பிடமும் காருண்யத்தின் இருப்பிடமும் ஈகையின் தெய்வீக திவ்ய திருத்தோற்றமும் ஈடு இணையற்ற எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் சர்வ சம்பூரண அளவிலா அருள் பெறும் ஜோதியுமான நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஷர்ஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமான் அவர்கள்
நாயக கோமானின் அருந்தவ புதல்வியும். இன்றைய தினம் நாம் ஜிக்ர் ஷரீப் செய்யக்கூடிய நம் ஆர்விய இரட்சகியும் சர்வலோக பேரரசியுமான மௌலாத்தின லாலா சைதத்தினா சமரத் ஹதீஜத்துல் குப்ரா குர்ரத் அலி முர்தலா உம்ம சைதான ஷபா பஹ்ருல் ஜன்னா கபுதல் முஸ்தஃபா بضعت محمدي قوة الله فاطمة البطولة عليه السلام அவர்களின் ஒப்பில்லா உயர் பெரும் பெருமையை ஈடு இணையற்ற ஏக பெரும் சிறப்பை குறித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மறந்து அருள் செய்கின்றார்கள். புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் நபவி பதிவு செய்யப்பட்டுள்ளது. கண்மணி நாயகம் ரவுஃபுர் ரஹீம் நூருல்லாஹி ஹபீபுல்லாஹி ரூஹுல் வுஜூத் ஐனுல்லாஹி அஸ்லுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குல் அலில் அலிமால் பிஷாரத்துல் கரீம் செய்கின்றார்கள். சர்வலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருநாவால் தேனினும் இனிய திவ்ய திருமொழியை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அருள் செய்கின்றார்கள். அன்ன ஃபாத்திமா புல்அத்தும் மின்னி, அன்ன ஃபாத்திமா புல்அத்தும் மின்னி, ரவுஃபு ரஹீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்வாக்கு, நிச்சயமாக ஃபாத்திமா எட்டில் பகுதி என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மறந்து அருள் செய்கின்றார்கள். அன்ன ஃபாத்திமா பிதுஅத்தும் மின்னி, ஃபாத்திமா என்னில் பகுதி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவடம் ஆவார். ஃபாத்திமா என்னில் பகுதி, பிதுஅத்தும் மின்னி, மாஷா அல்லாஹ், உம்முல் மூமினின், இஸ்லாமிய குர்ஆன் ஹதீஸ் ஷரியத்துடைய உலகத்தில் அறிவுலக பெருஞ்சோதியும் கண்மணி நாயகம் அவர்களால் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஞானத்தில் இருபகுதி அவரிடத்தில் உண்டு என்று நாயகம் அவர்களால் சுபச்செய்தி சொல்லப்பட்ட நம்முடைய ஆரிய தாயாகிய உம்முல் மூமினின் சையிதா ஆயிஷத்து துஹ்ரா சித்திகத்துல் உலியா சலாம் அல்லாஹ் அலைஹா ஆயிஷா நாயகி அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலான ஹபீபான நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் நாயகரான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நூரான அல்லாஹ்வுடைய கலாமுல்லாவான அல் குர்ஆனுல் கரீம் எந்த நாயகத்தை போற்றி புகழ்கின்றதோ அந்த நாயகத்துடைய மகிமையை, ஒப்பற்ற உயர் பெறும் சிறப்பை, கீர்த்தியை தாய் ஆயிஷா நாயகி நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று உலகத்தில் யாரும் கிடையாது. அவர்களை போன்று இந்த உலகத்தில் ஃபர்ஷில் மட்டும் கிடையாது, அதாவது ஜமீன்லையும் கிடையாது, ஆஸ்மான்லையும் கிடையாது, பூலோகத்திலையும் கிடையாது, வானலோகத்திலையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய படைப்பில் அரிசு குருசு லவ்ஹு கலம்லிருந்து அல்லாஹ்வுடைய மொத்த படைப்பு அத்தனையிலையும் இந்த படைப்பினங்களுக்கெல்லாம் மூலாதி மூலமான அல்லாஹ்வுடைய நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று, அதாவது நாயகத்துடைய எந்த தனிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஒரு நாயகத்துடைய சொந்த விஷயத்தரும் யாருக்கும் கூட்டு கிடையாது, அவர்களை போன்று யாரும் கிடையாது. மாஷால் நாயகமே சொல்லித்தராங்க, ஐயுக்கும் மித்திரி உங்களில் என்னை போர் எவர் உள்ளார்கள் என்று கேட்கிறாங்க எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க, மாஷா அல்லாஹ், லஸ்னாக ஹயாத்துக்கு யார சொல்லல்லா, நாயகமே தாங்களை போல யாரும் கிடையாது. மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹலாயிகாத்துகள்ல, அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல தாங்களை போன்று ஒருவரும் இல்லை நாயகமேன்னு சொல்லி யாரு சொல்றா,
அல்லாஹ்வுடைய நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக பேர் அழகை தங்கள் கண்களால் பருகி கல்பால் ருசித்த சஹாபி ரசூல் தமீம் அன்சாரி போன்ற லட்சோபலட்ச சஹாபாக்கள் சொல்லக்கூடிய ஒபீனியன் என்ன? லஸ்துக ஹயாத்திக்கும் லஸ்துக லஸ்னாக ஹயாத்திக யா ரசூலுல்லாஹ் லஸ்னாக ஹயாத்திக யா ரசூலுல்லாஹ் நாயகமே தாங்களை போன்று ஒருவரும் கிடையாது, தாங்களை போன்று ஒருவரும் கிடையாது. கண்மணி நாயகத்துடைய கோடான கோடி புன்னகைகளில் எஜமா சரதா அலசலம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருமுகம் எப்பொழுதும் மாஷா அல்லாஹ் புன்னகை பூத்தவர்களாகவே இருப்பாங்க. கண்மணி நாயகம் நாயகத்துடைய கோடான கோடி கோடி சிரிப்பு சிரிப்பில் ஒரு சிரிப்புக்கு கூட நிகரானவர் இந்த உலகத்தில் அல்லாடைய படைப்புல யாரும் கிடையாது. மாஷா அல்லாடைய ரஹமத்தான அல்லாடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருமுகத்தில் மாஷா அல்லாஹ்னா கோடான கோடி சிறப்புகள் உண்டு, கோடான கோடி சிரிப்புகள் உண்டு. ரசூலுல்லாஹ்வுடைய புன்னகை மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்யணும் தரிசிப்பதற்கு. மாஷா மாஷா அல்லாஹ்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தெய்வீக திவ்ய திருமுகத்தில் தவளக்கூடிய அந்த புன்னகைகளில் ஒரு புன்னகைக்கு கூட நிகரானவர் அல்லாஹ்வுடைய படைப்பில் எவரும் கிடையாது. மாஷா யார் தொட்டு அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய படைப்புல பூலோகத்துல உள்ளதை விட வானலோகத்துல பிரம்மாண்டமான படைப்புலாம் இருக்குது. மாஷா உதாரணத்துக்கு சொல்ல போனால் மலக்குகளுக்கெல்லாம் லீடர், மலக்குகளுக்கெல்லாம் தலைவர் சையீத் அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹாதிம் யார்? ருஹுல் அமீன் சையிதுனா ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சூரத்து ஷரீஃப் ஹதீஸ்ல வருது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்துடைய திரு தோற்றத்தை பத்தி எஜமா சலதா அலைஹிஸ்ஸலம் சொல்லி தர்றாங்க நமக்கு. மாஷா ஜிப்ரைல் தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா மாஷா அல்லாஹ் ஒரு ஜனாஹத்துல இருந்து மறு ஜனாஹத்துக்கு, ஜனாஹத்துனா தோல் ஷோல்டர், ஒரு ஷோல்டர்ல இருந்து மறு ஷோல்டருக்கு ஒரு ஷோல்டர்ல இருந்து மாஷா அல்லாஹ் மறு ஷோல்டருக்கு இடையில இடைப்பட்ட தூரம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னா உங்களுடைய உலகத்தில் வேகமாக பறக்கக்கூடிய ஒரு பறவை 500 ஆண்டு காலங்கள் பறந்தால் உலகத்திலேயே அது மாதிரி என்ன பறக்கிறதுக்கு ஒரு வஸ்து கிடையாது. அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பறக்கக்கூடிய ஒரு வஸ்து 500 வருஷம் பறந்தால் அது கடந்து சென்று முடியக்கூடிய அளவுக்கு ஜிப்ரைலுடைய ஒரு ஜனாகத்தில இருந்து இன்னொரு ஜனாகத்திற்குன்னு ஹதீஸ்ரீகள் வருது. மாஷா கற்பனை பண்ணி பாரு மாஷா இவ்வளவு பிரம்மாண்டமான ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹயாத் முழுக்க காலம் முழுக்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலாவால் படைக்கப்பட்டதுல இருந்து மாஷா அல்லாஹ் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாவர வரையிலையும் அவர்கள் கூட அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெய்வீக திவ்ய திருமுகத்துல திருமுகத்துல மாஷா அல்லாஹ் என்ன தவளக்கூடிய ஒரு புன்னகைக்கு கூட மாஷா அல்லாஹ் என்ன ஒரு புன்னகைக்கு கூட மாஷா அல்லாஹ் நிகராக மாட்டார்கள். யாரு? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப மாஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று மாஷா அல்லாஹ் அதாவது ரசூலுல்லாஹ் போல நடக்கிறது, ரசூலுல்லாஹ் போல பேசுறது, ரசூலுல்லாஹ் போல சிரிக்கிறது, அனைத்து அம்சங்களும் அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நக்ஷா தையிபாவாக ரசூலுல்லாஹ்வுடைய அக்ஸ ஆலாவாக ஒரு நூறாணி ஹஸ்தி உண்டு என்றால் ஆயிஷா நாயகி சொல்றாங்க அது ஃபாத்திமாவை தவிர வேறு யாரும் கிடையாது. யாரு? மௌலாத்தினா ஃபாத்திமா அலை சலாத்து வசலாம் அவர்களை தவிர வேற யாரு இல்லைங்கிறாங்க ஆயிஷா நாய் ஹதி ஷரீஃப் என்ன மாஷா அல்ல அல் முஸ்தரக் ஹாக்கிம்ல மாஷா அல்ல என்ன அல் முஸ்தரக் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது மாஷா. அப்போ ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய திருமொழிய நமக்கு ஆயிஷா நாயகி விளக்கி தர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ்
இந்த ரமலான் மாதத்துல சாருடைய வேலையில மாஷாஅல்லாஹ் என்ன அவர்களுடைய தெய்வீக பேருடைய பிரகாச ஈரக்குலை துண்டான திருமகளார் மௌலாத்தினா சையதாய காயினாத் சர்கார தோஜஹான் சர்வரே காயினாத் நூரே முஜஸ்ஸம் நபிய முஹ்தஷம் சையாய லாமகான் சர்கார மதீனா சர்தார் அம்பியா ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன் ஜானுஷே அர்ஷே பரீ محمد رسول الله صلى الله عليه وسلم شرف كرم مجد والنم نائب حکمانுடைய லஃத ஜிகரை மாஷாஅல்லாஹ் ذکر செய்யக்கூடிய இந்த இபாதத்தை விட இந்த ரமலான்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அன்பையும் அருளையும் அவனையும் நாம் அடைந்து கொள்வதற்கு மேலான ஒரு இபாதத் ஒரு அமல் வேற ஒன்றும் கிடையாது மாஷாஅல்லாஹ் காரணம் என்ன அவர்களுடைய தரே தௌலத்துல தர்பார குதுசியாவில் பார்காஹ முஸ்தஃபியத்துல அதிகமான நேரம் கண்மணி நாயகத்துடைய உள்ளும் புறமும் ஒளிமயமான நாயகத்துடைய தீதார ஷரீஃபோடு ஒட்டி உறவாடிய உத்தமி பாக்கியவதி உம்மினா ஜக்கியா தாஹிரா சையிதா ஆயிஷத்து துஹரா சித்திகத்துல் உலியா சலாம் அல்லாஹு அப்ப ஆயிஷா என்ன சொல்றாங்க நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல யாருமே கிடையாது அவர்களை போல யாருமே கிடையாது மாஷாஅல்லாஹ் அவர்களுடைய எந்த ஒளிமயமான அம்சத்திற்கும் யாரும் நிகராக முடியாது மாஷாஅல்லாஹ் அவர்களுடைய எந்த ஒளிமயமான அம்சத்திற்கும் புரியுதா அதாவது ஒரு ஆள்கிட்ட என்ன ஒன்ன போல ஒன்னு இல்லை கட்டி வேற ஏதாவது மாதிரி இருக்கும் புரியுதா அதாவது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மூசா நபிய ஃபிரௌன் என்ன செஞ்சான் பொய்ப்பிக்கிறதுக்காக எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு மூசா நபிட்ட சொன்னான் ஓ மூசாவே நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தா நான் உங்கள்கிட்ட ஊர் ஜனங்களையெல்லாம் கூட்டி ஜனங்களுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சுவால் செய்வேன் நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குவேன் நீங்கள் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்லி ஃபிரௌன் சொன்னான் மூசா நபி நல்லதுன்னு சொன்னாங்க மூசா நபி அல்லாஹ்வுடைய நபி அல்லவா அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லவா லா ஷக்க ஃபி சந்தேகம் இல்லை மூசா நபி ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஃபிரௌன் என்ன ஊர் மக்களை பூரா மாஷாஅல்லாஹ் கூட்டினான் கூட்டிட்டு மாஷாஅல்லாஹ் என்ன செஞ்சான் ஃபிரௌன் மூசா நபிட்ட சுவால் கேள்வி கேட்குறான் கேள்வி கேட்டா மூசா நபி எழுந்திருச்சு என்ன அங்கே ஜவாபு சொல்ல முடியாம ஃபிரௌனுடைய சுவாலுக்கு பதில் சொல்ல முடியாம வாய் குளறுது அவங்களால ஜவாபு சொல்ல முடியலை தடுமாறுறாங்க உளறாங்க அஸ்தஃபிருல்லாஹ் மாதல்லா மூசா நபி அல்ல அது ஒரிஜினல் மூசா அல்ல மூசா நபி மாதிரி ஒரு ஜெராக்ஸை சோடிச்சு கொண்டு வந்து வச்சுட்டான் யாரு ஃபிரௌன் மூசா நபி மாதிரி ஒரு ஜெராக்ஸ் ஒன்று அடித்து வச்சுட்டாங்க ஒரிஜினல் மூசா எழுந்திருச்சு ஜவாபு சொல்லிட்டா ஃபிரௌனுடைய குட்டு வெளுத்து போயிடுங்கிறதுக்காக ஒரிஜினல் மூசா கலிமுல்லா அலைஹிஸ்ஸலாம் எழும்பி ஜவாபு செய்ய முன்னாடி அந்த டூப்ளிகேட் மூசா என்ன செய்கிறாப்புல எழுந்துருச்சு ஜவாபு சொல்கிறாப்புல ஜவாபு சொல்ல தெரியலை ஏன்னா மூசா ஃபிரௌனுடைய செட்டப்பில் அது அப்போது ஜவாபு சொல்ல தெரியாமல் தடுமாறும் போது ஆ பார்த்தீங்களா நான் கேட்குற சுவாலுக்கு மூசாவால் ஜவாபு சொல்ல முடியலை அப்படி ஃபிரௌனு ஜனங்களுக்கு முத்திர சொல்ல முடியும் ஜனங்க என்ன சரிதானே ராஜா சொல்ல சரிதான் புரியுதா மாஷால என்ன ஒரு டூப்ளிகேட்டை செய்ய முடிஞ்சிச்சு மூசா நபியை போல ஃபிரௌனால் ஆனால் அல்லாஹ்வுடைய நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரியுதா அவர்களுடைய ஜாத குதுசியா அல்ல தீதார முகத்தஸ் அல்ல நாலை முனவர போல போல என்ன ஒரு ஜெராக்ஸ் யாரானே கொண்டு வர முடியாது மாஷா அல்லாஹ் இதா என்ன ஷானே முஹம்மத் மாஷா அல்லாஹ் இது மாஷா அல்லாஹ் என்ன ஷானே முஹம்மத் அஸ்மதே முஹம்மத் ரிஃபாதே முஹம்மத் மன்சிலே முஹம்மத் அல்லாஹ் அமுத்தலானமி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நாளின் முகத்தஸுக்கு ஈக்குவலா கூட என்ன, நாளின் ஷரீஃபுடைய ஜெராக்ஸ கூட என்ன, அது போல இன்னொன்னு யாராலையும் கொண்டு வர முடியாது. காரணம் என்ன, ரசூலுல்லாஹி நாரன் ஷரீஃப் என்ன அர்ஷு மௌலாக்கு போயிட்டு வந்தது. புரியுதா, முகமது ரசூலா நாராயண் ஷரீஃப் மாஷா அல்லா அரிசி மாஷா அல்லா முகமது ரசூல் நாராயண் ஷரீஃப அரிசி எல்லாம் போசா கொடுத்துருக்கு. புரிஞ்சா, அரிசால் தக்மீல் செய்யப்பட்ட, அரிசால் புத்தமிடப்பட்ட, அரிசால் போசா செய்யப்பட்ட நாளின் முகத்தஸ் எது, முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளின் முனவர் மாஷா. அப்ப என்ன ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாளின் ஷரீஃப் கூட என்ன நிகரா ஈக்குவலா, அது போல ஒரு ஜெராக்ஸ யாராலையும் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா, உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாகி சாதாரண ஆள் இல்லை, சாதாரண ஆள் இல்லை. நிஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகோன்னத தன்னிகரற்ற தனிப்பெரும் தன்மைகளை, ரசூலுல்லாஹ்வுடைய தன்னிகரற்ற தனிப்பெரும் தன்மைகளை சஹாபாக்களை யார்கிட்ட போய் கேட்கறாங்கன்னா ஆயிஷா மட்டும் தான் போய் கேட்கறாங்க. மாஷா யாரு கேட்கறா, சஹாபாக்கள். கண்மணி நாயத்துடைய ஹிதமத்து ஷரீஃபில் ஜாஹிர்லையும் பாத்திரிலையும் இருந்தவங்க சஹாபாக்கள் மாஷா. அந்த சஹாபாக்களே மாஷா அல்லா யஜமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அல்மத்து ஷரீஃப கண்மணி நாயத்துடைய என்ன தன்னிகரற்ற தனிப்பெரும் தன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யார்கிட்ட போய் கேட்குறாங்க, உம்மா ஆயிஷா நாயத்தில் போய் கேட்குறாங்க மாஷா. அப்படிப்பட்ட ஆயிஷா உம்மா அவங்க சொல்கிறாங்க, அவங்க அறிவிக்கிறாங்க. அல் முஸ்தத்ரக்கில் ஹதீஸ் வருது மாஷா அல்லா, எப்படி அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல ரசூலுல்லா போல நடக்கிறது, ரசூலுல்லா போல பேசுறது, ரசூல்லா போல சிரிக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது எந்த நறுமணம் வீசுமோ அதே நறுமணம் வீசுறது, அனைத்து அம்சங்களும் மாஷா அல்லா, அனைத்து அம்சங்களும் மாஷா அல்லா. முஹம்மது ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நக்ஷா தய்யிபா, ரசூல்லாவுடைய ஒரு அக்ஸ முக்கரம் இருக்குதுன்னு சொன்னா அது யாருன்னு சொன்னா சையிதாய காயினாத் மௌலாத்தினா ஃபாத்திமத்துல் பதூல் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக மாஷா அல்லாஹ் உம்மா ஆயிஷா நாஹி அறிவிக்கிறாங்க மாஷா. அப்ப இதுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளமான ஹதீஸ் இப்ப புரியுதா, அன்ன ஃபாத்திமா துபாத்து மின்னி, ஃபாத்திமா எண்ணில் பகுதிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா எண்ணில் பகுதிங்கிறாங்க இதுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். ஒரு முறை சஹாபாக்கள் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கைருல் பஷர் அவர்களுடைய கிலாஃபத்துல மாஷா, யாருடைய தௌர், சித்திக் அக்பருடைய கிலாஃபத்துடைய தௌர் மாஷா. அதுல சித்திக்குல அபூபக்கர் சித்திக் நாயகம் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் ஹரம்ல மஸ்ஜிது நபவி ஷரீஃப்ல மாஷா அல்லா சஹாபாக்கள் நிரம்பி வழியிறாங்க. ஹசரத் ஃபாரூக் ஆலம் உமர் பின் ஹத்தாப் இருக்கிறாங்க, ஜாமியுல் குர்ஆன் உஸ்மான் நூரைன் இருக்கிறாங்க, அஷ்ரத்துல் பஷரா ஹசரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா முஃபஸ்ஸிர குர்ஆன், இப்படி எல்லா சஹாபா அஸ்ஹாப் அல் பத்ர் உஹத் எல்லா சஹாபாக்களும் ஹரம் நிரம்பி வழியுது. அந்த மாதிரியான மாஹவுல்ல ஒரு யூத குழு ஒன்று வருது சித்திக் ராயத்தை சந்திக்கிறதுக்காக, ஹைருல் பஷர் கலீஃபத்து ரசூலுல்லா அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை வந்து சந்திக்கிறதுக்காக ஒரு யூதர்களுடைய ஒரு ஜமாத் வருது. அந்த யூதர்களுடைய ஜமாத்து ஹரமுக்கு வந்து சித்திக் ராயத்தை பார்த்த உடனே அந்த யூத ஜமாத்தில் வந்த நபர் ஒருத்தர் சொன்னார், முஸ்லிம்களுடைய அமீர் அமீரே அமீருல் மூமினீனே எங்களுடைய தலைவர் உங்கள்கிட்ட ஒரு இம்திஹான்
ஒரு பரிச்சை பண்ணுவாப்ல அந்த பரிச்சையில மாஷாஅல்லாஹ் நீங்க சரியான விடை கொடுத்துட்டா நாங்க எல்லாம் உங்களுடைய நபிய ரசூல ஈமான் கொள்றதுக்கு நாங்க எல்லாம் தயாரா வந்திருக்கோம்னு சொன்னாங்க கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு உடனே கேட்டாங்க என்ன விஷயம் என்ன பரிச்சை யார் ஜெகரா அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு கலீஃபத்து ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க மாஷாஅல்லாஹ் என்ன பரிச்சை என்ன அது இம்திஹான் சொல்லு அப்படினு சொல்லு அந்த யூத குழுவுடைய தலைவர் யூத குழுவுடைய தலைவர் மாஷாஅல்லாஹ் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவர்கள்ட்ட கொடுக்கும்படி தன்னுடைய ஜமாத்தில் வந்த ஒரு நபரை இஷாரா செஞ்சார் யூதர்களுடைய தலைவர் அந்த யூத குரூப்பில் வந்த ஜமாத்தில் வந்த ஆள் என்ன செஞ்சார் ஒரு பாட்டில ரொம்ப கவனமாக கேட்கணும் ஒரு பாட்டில் ஒரு சிசி ஒரு கண்ணாடி பாட்டில் ஒன்று எடுத்து சின்ன ஒரு பாட்டில் ஒரு விரட்டு பெருசு உள்ளதுன்னு வையன் அதை எடுத்து என்ன சித்திக் நாயகத்தை முன்னாடி வச்சு உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் நல்லா கவனிக்கணும் உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் இந்த பாட்டிலுக்குள்ள உங்களால் கொண்டு வர முடிந்தால் நாங்கள் எல்லாரும் இஸ்லாமை கபூல் செய்கிறோம் சொன்னாங்க என்னது கண்ணை பொத்திரி கேட்க தேவையில்லை அசியசரி செய்யும் போது முகத்தை பார்த்துக்கிட்டேன்னா கேட்கணும் அதுதான் முக்கியமானது யாரை பார்த்து ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகம் மாஷாஅல்லாஹ் அவங்கள பார்த்து யூதர்களுடைய தலைவர் என்ன செய்யறாப்புல தன் ஜமாத்தில் வந்த தன் ஜமாத்தில் வந்த ஒரு ஆளை இஷாரா செய்யறாப்புல அவர் இஷாரா செஞ்சவன அந்த ஆளை என்ன ஒரு பாட்டில தூக்கி அபூபக்கர் சித்திக் நாயகம் முன்னாடி வச்சா யூதர்களுடைய தலைவர் சொன்னாப்புல உலகத்தில் உள்ள உயிர்களை பூரா எப்பா யானை பெருசுல பாட்டல் செஞ்சா கூட முடியாது முடியுமா அது யானை பெருசு இல்லை சீனை பெருஞ்சு ஒரு பெருசுல செஞ்சா கூட என்ன முடியாது உலகத்தில் நம்ம நம்முடைய அக்கல் அறிவுல எவ்வளோ பிரம்மாண்டமான வஸ்து இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு பாட்டில் பண்ணி வச்சா கூட உலக உயிர்களை பூரா பிடிச்சதுல விட முடியுமா என்ன யூதர்கள் எப்போதுமே என்ன முட்டாள்தனமாக எதுவும் பேச மாட்டான் அவன் பெரிய ஆராய்ச்சியோடு வந்திருக்கிறான் பெரிய ஆராய்ச்சியோடு வந்திருக்கிறான் நல்லா கவனிக்கணும் தூக்கம் வந்தால் தஷஹுதுல உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துரு மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்வுடைய கோபத்தை ஹராமாக்குற விஷயம் இது மாஷாஅல்லாஹ் நரகத்தை உன் மேல ஹராமாக்குற விஷயம் மாஷாஅல்லாஹ் நடந்துகிட்டு இருக்குது அப்ப என்ன மாஷாஅல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகத்து முன்னாடி பாட்டில தூக்கி வச்சு என்ன சொல்றாப்புல ஒழுங்கா விஷயம் என்ன சொல்றாப்புல உலகத்துல உள்ள உயிர்களை பூரா இந்த பாட்டிலுக்குள்ள கொண்டு வந்தா நாங்க எல்லாரும் இஸ்லாம் ஆகிறோம் சித்திக் நாங்க அதை நினைச்சு கூட பார்க்கல அப்படி கேட்கவானு நினைச்சு கூட பார்க்கல ஏதோ வானத்தை பத்தி பூமியை பத்தி இது என்ன அது என்ன மார்க்கத்தில் உள்ள விஷயத்தை பத்தி கேட்கலாம் இது சம்மந்தம் இல்லாத விஷயத்த என்ன ஒரு சின்ன பாட்டில தூக்கி வச்சு உலகத்துல உள்ள உயிர்களை பூரா அதுக்குள்ள உள்ள முடிச்சு அதுக்கு உள்ள பாட்டலுக்கு உள்ள எல்லா உயிர்களையும் நீங்க நுழைச்சிங்கன்னா நாங்கள் இஸ்லாம் ஆகிறோம்னு சொல்லி சொன்னா எப்படி இருக்கும் சித்திக் நாயகத்துக்கு அப்படி அவங்களே மறந்துட்டாங்க பெரிய ஷாக் அவங்க என்ன
உடனே மாஷா அல்லாஹ் சித்திக் நாயக் சஹாபாக்களை பார்த்தாங்க. யாராவது ஜவாப் செய்வாங்கன்னு எத்தனையோ சஹாபல் பத்ர் இருக்கிறாங்க, ஹசரத் உமர் பின் கத்தாப், ஃபாரூக்குல் ஆலம் இருக்கிறாங்க, ஜாமியுல் குர்ஆன், உஸ்மான் பின் நுரைன் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் எல்லாரும் என்ன சித்திக் நாயகம் நீங்க ரெடியா நீங்க ரெடியான்னு பார்க்கும்போது எல்லாரும் இந்த விளையாட்டுக்கு எங்களால் வர முடியாது, இதுக்கான சுவால் என்ன எங்களுக்கு தெரியாது, இதுக்கான ஜவாபு இந்த சுவாலுக்கான ஜவாபு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு மாஷா அல்லாஹ் என்ன எல்லாரும் கீழே தரையை குடிச்சிட்டாங்க. மாஷா அல்லாஹ் கலீஃபத்து ரசூலுல்லாஹ் ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்போ சஹாபாக்கள் பார்த்து கேட்டாங்க, ஐன அலின்னு கேட்டாங்க. மாஷா அல்லாஹ் ஐன அலி சைதுனா அலி எங்கன்னு கேட்டாங்க. மாஷா அல்லாஹ் என்ன அது கேட்டது என்ன சித்திக் நாயகம் ஐன அலின்னு கேட்டது யூதர்களுக்கு தெரியற மாதிரி கேட்கல. சில சஹாபாக்கள் ரகசியமா கூப்பிட்டு காதல கேட்டாங்க, என்ன சத்தமா கூட கேட்கல, என்னது சத்தமா கூட கேட்கல, என்ன கேட்டாங்க ஹஸரத் அலி எங்கன்னு சொல்லி சித்திக் நாயகம் சஹாபாக்களை கூப்பிட்டேன்னா காதல மாஷால கேக்குறாங்க. கேட்ட உடனேயே சித்திக் நாயகம் எந்த சஹாபிட்ட கேட்டாங்களோ அவங்க நாம் சொல்லி சொல்லிட்டு ஓடி போனாங்க. மூலல் ஆலமீன் ஷேரே ஹுதா குவத்த பரவர்கார் பரவர்கார் சைதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போய் கூட்டிட்டு வந்தாங்க. சைதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்தோடன மாஷால என்ன கைருல் பஷர் ஹலீஃபத் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் நாயகம் யூதன் சுவால் கேட்ட உடனே பேஹோஷ் ஆகி போயிருந்தவங்க, பேஹாலா இருந்தவங்க. சைதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே சித்திக் நாயகத்துடைய மஜீஸ் ஷரீஃப் என்ன திருமுகம் முழு மலர்ச்சியும் சந்தோஷமும் பெரிய தைரியமும் அவங்களுக்கு வந்துருச்சு. மாஷா யூதன் சுவால் கேட்ட உடனே சுவால் கேட்கலன்ற இன்ஷால்லா கேரு சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க. அவன் என்ன பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்ட உடனே சித்திக் நாயகம் அப்செட் ஆகிட்டாங்க. சஹாபாக்கள் கூப்பிட்டு என்ன மௌலாய் காயினாத்தை விசாரிச்சு செய்தி அனுப்புங்க அவங்களுக்குன்னு சொன்ன உடனே மௌலாய் காயினாத் ஷேரே ஹுதா வந்த உடனே மாஷா அல்லாஹ் என்ன சித்திக் நாயகத்துக்கு பெரிய குஷி ஆகிடுச்சு. மாஷா அப்போ சித்திக் நாயகம் சொன்னாங்க யூதருடைய தலைவரை பார்த்து உங்களோட சுவால் என்ன இவங்க முன்னாடி வச்சிருக்கிறோம்ல பாட்டில் சிஷி இந்த பாட்டிலுக்குள்ள என்ன செய்யுங்க இந்த பாட்டிலுக்குள்ள உலகத்தில் உள்ள உயிர்களை பூரா நீங்கள் நுழைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நான் என்ன ஆகுறேன் நாங்கள் எல்லாரும் உங்களோட நபியை உங்களுடைய ரசூலை நாங்கள் ஈமான் உண்டு உங்கள் ரசூல் கொண்டு வந்த மார்க்கம் சத்தியமான மார்க்கம் நாங்கள் அதை எல்லாரும் என்ன செய்கிறோம் கபூல் செய்கிறோம் ஈமாங்கன்றோம் அதுதான் நாங்கள் சொன்னோம்னு சொல்லி சற்றும் தாமதிக்கலை. பாபா மதீனத்துல் இல்ம் ரஹ்மத்துல் ஆலமீன் முக்தார் முத்லக் நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்குல் அலீல் அலீமால் தெய்வீக திவ்ய திருநாவால் யாரை பார்த்து லஹ்முக லஹ்மி தமுக தமி அலியே தங்களுடைய ரத்தம் என்னுடைய ரத்தம் தங்களுடைய சதை என்னுடைய சதைன்னு சொல்லி சிறந்தாலேஸ்வரன் நன்மாநாயம் சுபச்செய்து அறிவித்தார்களோ அந்த அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சற்றும் என்ன செய்யலை தாமதிக்கலை. கிட்ட இருந்த இன்னொரு ஆளை சஹாபியை கூப்பிட்டாங்க அந்த பாட் எடுத்து கொடுத்தாங்க ஏதோ சொன்னாங்க இந்த சஹாபி தலையாடிட்டு போனோம்ல திரும்பி வந்தாப்ல அலி அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் கீழே வைக்க சொன்னாங்க. புதிய தலைவரை பார்த்து இஷாராசன ஒன்றும் பேசலை புரிஞ்சா யூதர்களுக்கு என்னன்னு சொன்னா இதுக்கான ஜவாபு செய்ய தெரியாது அவங்களுக்கு. அப்ப என்ன அல்லாஹ்வுடைய ரசூலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ഖലീഫാവാണ് അബൂബക്കർ സിദ്ദീഖും അവരുടെ തോളരുകളും എങ്ങട്ട് തോത്തുട്ടാണെന്ന് சொல்லி என்ன ஒரு ப்ரொபகண்டா கட்டிறதுக்காக வந்து என்ன குண்டக்க மண்டக்க சுவால கேட்டுட்டு நிக்கும் போது அவர் ரொம்ப ஸ்டைலா வச்சிட்டு பெரிய தனாவுட்டா என்ன யூத தலைவர் என்ன புரிஞ்சா முள்ள முள்ளால எடுக்கிறங்கிற மாதிரி என்ன மௌலாய் காயின என்ன பண்ணாப்ல மாஷாஅல்லாஹ் உனக்கு இந்த அளவுக்கு என்ன இருந்தா ஹஸ்ரத் அலி யார் மாஷாஅல்லாஹ் அரசுடைய புலி மாஷாஅல்லாஹ் அப்போ ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நூர் மாஷாஅல்லாஹ் ஹஸனைன் கரீமைன் உடைய வாலிதே கிராமி மாஷாஅல்லாஹ் சையிதாய காயினாத் ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹிஸ்ஸலாம் உடைய தெய்வீக திவ்யத்தின் கண்களுக்கு குளிர்ச்சியானவங்க மாஷாஅல்லாஹ் அப்ப அலியுடைய ஷான் எப்படி இருக்கும் மாஷாஅல்லாஹ் அதர் தலி என்ன பண்ணாங்க ஒரு ஆளை கூப்பிட்டாங்க பாட்டில எடுத்து கொடுத்தாங்க காதுல என்ன சொன்னாங்க அவர் தலைய அடிட்டு போனார் சஹாபி வந்தாரு கீழே வைக்கிட்டாங்க யூத தலைவனை பார்த்து அலி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க கை காட்டினாங்க அடிக்காங்க குத்தம் என்ன என்ன சொன்னாங்க இஷாரா செஞ்சாங்க சித்திக் நாயகம் முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க என்னடா இது அவன் பாட்டில் வச்சுட்டு என்ன உலக உயிரை கூட பிடிச்சி உள்ள விடுன்னு சொல்லி சொன்னான் அலி வந்து மாஷாஅல்லாஹ் என்ன இங்கே ஆளை நம்ம இன்னொரு தோழரை கூப்பிட்டு ஏதோ சொன்னாப்புல அவரும் போயிட்டு வந்து வச்சுக்கிறாரு என்ன உள்ள கொண்டு வந்து வச்சுக்கிறாப்புலன்னு உள்ள ஒன்றுமில்லை என்ன இருந்துச்சு அலி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க கொஞ்சம் தண்ணியை போய் அள்ளிட்டு வந்து வைன்னு சொல்லி சொன்னாங்க மாஷா எது தண்ணியை பிடிச்சிட்டு வந்து வைன்னு சொல்லி சொன்னாங்க கொண்டு போன சஹாபி என்ன தண்ணியை பிடிச்சிட்டு வந்து வச்ச உடனே அவன் பார்த்தான் பார்த்துட்டு கேட்டான் அந்த வசியு காத்தமு நபி என்ன கேட்டான் அந்த வசியு காத்தமு நபி காத்தமு நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வசி அலியா தாங்கள் என்ன மௌலா கைநாத் நாம் ஆமா அடுத்து அந்த யூத தலைவன் சொன்னா இதுக்கு ஜவாப் என்ன அலிக்கு தவிர வேற யாருக்கும் தெரியறதுக்கு சான்ஸ் இல்ல மாஷா இதுக்கு என்ன இந்த சுவால் மாஷா அல்லாஹ் தௌராத்துல நாங்க படிச்சிருக்கிறோம் அதை பார்த்து செய்யறோம் புரியுதா இதுக்கு ஜவாப் யாருக்கு தெரியும் ஹாத்தமு நபியான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசியான ரசூலுல்லாஹ்வுடைய வசி அஷ்ஹது அன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எல்லாரும் ஷஹாதத் சொல்லினா இஸ்லாம கபூல் செய்துட்டாங்க இவ்வளவு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க யாரு ஹைருல் பஷர் அபுபக்கர் சித்திக் நாயகம் சித்திக் நாயகம் கேட்டாங்க அலியே என்ன நடக்குது அவன் ஏதோ கேட்டான் நாம என்ன இந்த மாதிரி யூதர்களை எல்லாம் நாம எவ்வளவு பெரிய போர் யுத்தம் பண்ணி நாம போய் சந்திச்சு ஹைபர்ல என்ன நடந்த யுத்தம் யூதர்களுக்கும் சஹாபத்துக்குள்ள யுத்தம் தான் மாஷா அல்ல நம்மளோட எந்த அளவுக்கு யுத்தத்துல மல்லடிக்கிறவன் ஏதோ சுவால் கேட்டா தங்க தண்ணி எல்லி வச்சிங்க அவன் சொன்னா உலகத்துல உள்ள உயிர்களை பூரா பிடிச்சி உள்ள விடுங்க அப்ப நான் அவங்களோட மார்க்கத்தை ஏத்துக்கிறோன்னு சொல்லி சொன்னா நான் இது நடக்கிறதுக்கு சாத்தியமானு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பதான் என்ன தங்களை அழைக்க சொன்னேன் என்ன தாங்கள் வந்து என்ன தண்ணியை பிடிச்சி வச்சிங்க தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு என்ன அவன் பார்த்து ஒன்றும் சேர்க்கல தாங்கள் தான் அழியான்னு கேட்டான் ஷாத் சொல்லிட்டாரு விஷயம் ஒழுங்காக விஷயம் விஷயம் என்னான்னு சொல்லி வேணும் ஒன்று சித்திக்கு நான் கேட்டாங்க உடனே மாஷா அல்லாஹ் அலி அலி இஸ்லாம் சொன்னாங்க வஜஅல்னா மினல் மாய் குல்ல ஷையின் ஹையின் அல்லாஹ் தபாரக் வதஆலா குர்ஆன் ஷரீஃபில சூரத்துல் அன்பியால அல்லாஹ் சொல்றான்
உலகத்தில் உள்ள உயிருள்ள வஸ்துக்கள் அத்தனையும் உலகில் உள்ள உயிருள்ள வஸ்துக்கள் அத்தனையும் நாம் தண்ணீரில் இருந்து படைத்திருக்கின்றோம் சொல்லி அல்லாஹ் சொல்றான். மாஷா அல்லாஹ். அவன் சொன்னான்ல எல்லா உயிரையும் பிடிச்சி விடுவோம், நான் தண்ணீர் பிடிச்சி வச்சுட்டேன். விளங்குதா? குரானை கொண்டு ஃபைசலா, குரானை கொண்டு என்ன ஜட்ஜ்மெண்ட்? யாரு? அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். விளங்குதா? புரிஞ்சா? யூதர்கள் கேட்டது என்ன? உலகத்துல உள்ள வேகமாவை சாற்றத்துக்கு வேற வச்சு சொல்ற எப்படி உலகத்துல உள்ள உயிர்களை முடுக்க அந்த பாட்டலுக்குள்ள பிடிச்சி என்ன உடனே சொல்லி சொல்லும் போது சித்திக் நாயகம் மெய் மறந்து போயிருக்கிறான். ஹைருல் பஷர் ஹலீஃபத் ரசூலுல்லா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மெய் மறந்து போயிருக்கிறான். மாஷா அல்லாஹ். எல்லா சஹாபத்தையும் பார்த்தாங்க. ஹஸ்ரத் உமர் பின் கத்தாப் பார்த்தாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் பார்த்தாங்க, உஸ்மான் பின் நுரைன் பார்த்தாங்க, அஷ்ரத் அல் பஷ்ராக்களை பார்த்தாங்க, அஸ்ஹாப் அல் பத்ர பார்த்தாங்க, அப்துல்லா பின் மசூதை பார்த்தாங்க. ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஜ்மயீன். யாரும் என்ன ஜவாப் செய்யறதுக்கு தயாராகல. அப்புறம்தான் சித்திக் நாயகம் சொன்னாங்க, என்ன இப்படி கேக்குறீங்களே, இது என்ன சுவால்? அதெல்லாம் ஒன்னும் அதை பத்தி அலட்டிக்கவே இல்லை. ஒரு ஆளை கூப்பிட்டாங்க, கொடுத்து விட்டாங்க, இஷாரா செஞ்சாங்க, அவர் தண்ணி எடுத்து வந்தார். ஒன்னும் சாபி பேசவே இல்லை. அவன் தண்ணியை பார்த்த உடனே சுவால் கேட்ட யூத தலைவன் என்ன மறுபேச்சு பேசல, ஷாத் சொல்லி இஸ்லாம் கபுல் செஞ்சுட்டான். சித்திக் நாயகம் மாஷா அல்லாஹ். என்ன அலியே, இது என்ன அஜபு? எப்படி நீங்க மாஷா அல்லாஹ் என்ன ஒரு ஒரு தர்ரசாத்தி ஒரு கடுகு நேரம் கூட யோசிக்கல, தாமதிக்கல, இமீடியட்டா நீங்க ஜவாபு கொடுத்தீங்களே, எப்படின்னு கேட்கும் போது ஷேரே குதா மௌலா காயினா தூக்கம் வந்து எலுமிக்கும் சொல்லிட்டேன். என்ன சொல்றாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் செய்யல சித்திக்கே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜஅல்னா மினல் மாயி குல்ல ஷைன் ஹை, வஜஅல்னா மினல் மாயி குல்ல ஷைன் ஹை, உலகில் உள்ள உயிருள்ள வஸ்துக்கள் அத்தனையும் நாம் தண்ணீர்ல இருந்து படைச்சிக்கிறோம்னு அல்லாஹ் சொல்றான். அவன் கேட்ட சுவால் என்ன? எல்லா உயிரையும் முடிச்சு இந்த பாட்டலுக்குள்ள உடனு சொல்லி சொன்னான்ல, தண்ணி அண்ணி வச்சுட்டே முடிஞ்சு. அப்போ மாஷா அல்லாஹ், மௌலா காயினாத் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அபரிமிதமான ஆற்றல் மிகு ஞானத்துக்கு நிகராக என்ன உத்தரம் கிடையாது மாஷா அல்லாஹ். ஹஸ்ரத் அலி யார் மாஷா அல்லாஹ்? உஸ்தாத ஜிப்ரஹீல முக்கர்ரம் மாஷா அல்லாஹ். உஸ்தாத ஜிப்ரஹீல முக்கர்ரம், ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து உஸ்தாத் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலி அலைஹிஸ்ஸலாமுடைய ஞானத்துடைய அபரிமிதமான சக்தியை பற்றி தூக்கம் வந்து எழுந்துறார். அலி அலைஹிஸ்ஸலாமுடைய மகா ஞானத்துடைய அபரிமிதமான சக்தியை பற்றி நாம் இப்போ திக்ர் செய்யறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, எப்படி உம்மா ஆயிஷா நாயகி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போலவே, அவர்களை போல யாரும் கிடையாது மாஷா அல்லாஹ். மண்ணுலோகலையும் கிடையாது, மண்ணுலோகலையும் கிடையாது, விண்ணுலோகத்திலையும் கிடையாது, அல்லாட படைப்புல யாருமே கிடையாது அப்படின்னு உம்மா ஆயிஷா நாயகி சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல ஒரு ஆலா ஹஸ்தி, ஒரு நூறான ஷக்சியத் பார்க்கணும்னு சொல்லி சொன்னா, அந்த ஷக்ஸா ஆலா யாரு? அந்த நூறான ஷக்கல் யாரு மாஷா அல்லாஹ்? சையிதா காயினாத் ஃபாத்திமத்துல் பத்ரா அலைஹிஸ்ஸலாம், சையிதா மௌலாத்தனா ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் சிரிப்பு, அவர்கள் பேச்சு, அவர்கள் நடை, அவர்களுடைய சர்வ அம்சங்களும் அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நக்ஷா தய்யிபாவாக ரசூலுல்லாஹ்வுடைய உதில்லாக சாயா முபாரக்காவாக இருப்பாங்க. சையிதா ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம்னு ஆயிஷா நாயகி எப்படி சொன்னாங்களோ அஸ்மத்தே ஃபாத்திமியத்தை, அதுபோல அபரிமிதமான பேர் ஆற்றல் மிகு ஞானம் உள்ள
அவர்கள் நிகர் அவர்களது ஞானத்துக்கு நிகரான ஒருவர் இல்லை என்று என்ன சொல்லக்கூடிய அளவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய உஸ்தாதான அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க மாஷா அல்லாஹ் ரிஃபாத்தே ஃபாத்திமியத் சையிதா ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லும்போது ஃபாத்திமாவோடு நான் இருந்தேன் ஆனால் ஃபாத்திமாவை என்னால் புரிய முடியவில்லை சொல்லி என்ன சொல்றாங்க நான் ஃபாத்திமாவோடு வாழ்ந்தேன் மாஷா அல்லாஹ் மௌலாத்தினா ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாமுடைய ஷானை ஃபாத்திமாவுடைய அஸ்மத்தை ஃபாத்திமாவுடைய ரிஃபாத்தை ஃபாத்திமாவுடைய உயர்வை ஃபாத்திமாவுடைய மகிமையை ஃபாத்திமாவுடைய மகத்துவத்தை ஃபாத்திமாவுடைய கீர்த்தியை என்னால புரிய முடியல என்னால அறிய முடியல என்னால அறிய முடியல புரியுதா என்னால அறிய முடியல என்னால அறிய முடியல யார் சொல்றா ஹஸ்ரத் அலி அலைஹிஸ்ஸலாம் ஹஸ்ரத் அலி அலைஹிஸ்ஸலாம் பாப மதீனத்துல ஷரே குதா பாப அவர்களாலும் சீதனா அலி கரம் அல்லாஹ் வஜ்ஹு என்ன சொல்றாங்க மாஷா அல்லாஹ் ஃபாத்திமாவோட நான் இருந்தேன் ஃபாத்திமாவோடு வாழ்ந்தேன் ஆனால் ஃபாத்திமாவை என்னால புரிய முடியல ஃபாத்திமாவை என்னால அறிய முடியல ஃபாத்திமாவை என்னால அறிய முடியல காரணம் என்ன ஃபாத்திமா மாஷா அல்லாஹ் யாரு அவர்களை யாரால விளங்க முடியுமா முடியவே முடியாது புரியுச்சா முடியவே முடியாது மாஷா அல்லாஹ் அப்ப ரசூலுல்லாஹ் யாராலையும் விளங்க முடியாதுன்னு சொன்னா அதுக்கு பொருள் என்ன மாஷா அல்லாஹ் ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாத்து யாராலையும் புரிய முடியாது மாஷா அல்லாஹ் யாராலையும் விளங்க முடியாது மாஷா அப்ப ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தௌலத்த சிர்ராக இருக்கிறாங்க யாரு சையிதா காயினாத் சையிதா காயினாத் ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹி ஸலாம் சையிதா காயினாத் ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹி ஸலாம் விளங்க அவர்களை சந்திக்கிறதுக்காக மாஷா அல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ்வை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு சன்னிதானத்துல அல்லாஹ்வுடைய செய்திய வஹியை கொண்டு கொடுக்கிறதுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாப்ல அல்லாஹ்வுடைய வஹியை கொடுக்கறதுக்காக ஜுபைர் அலைஹிஸ்ஸலாம் வர்றாப்ல மாஷா தர்பார முகத்தஸ்ல பார்காஹ முஸ்தஃபியத்துல ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சையிதத்துல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்ருல் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் மாஷா அல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாப்பாவும் மகளாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மாஷா சையிதா ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கேன்னா பேசி முடிக்கிற வரையிலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன செய்யறாப்புல வெயிட் பண்ணி தாமதிச்சு பார்காஹ முஸ்தஃபீத்துடைய தர்வாசா முகத்தஸ் நிக்கிறாப்புல மாஷா வர்றது அல்லாட வஹி வர்றது என்ன வஹின என்ன அல்லாஹ் செய்தி கொடுத்து விடுறான் ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த இந்த செய்தியை போய் என்னுடைய ரசூல்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி யார் அனுப்புறா அல்லாஹ் அனுப்புறா மாஷா அல்லாஹ் ஏன்னா அப்ப மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய செய்தி என்ன வந்து வெயிட்டிங்கில் நிற்குது மாஷா அல்லாஹ் காரணம் என்ன மௌலாத்தினா சையிதாய காயினாத்
பாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முஹாதஸா சம்பாஷணை செய்து இருக்கிறாங்க. மாஷா ரசூலுல்லாஹும் எஜமானிமா பாத்திமானாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப மாஷால என்ன நாயகம் கோமானுடைய ஈரக்குலை துண்டான திருமகளா செய்தா ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாசீம் செய்யும் வண்ணமாக ஃபாத்திமா நாஹிக்கு மாஷால்லா ஃபாத்திமா நாஹிய மாஷால்லா கௌரவிக்கும் வண்ணமாக என்ன செய்யறாப்புல அக்பர் அலைஹிஸ்ஸலாம் வெளியே காத்து நிக்கிறாப்புல மாஷால்லா. எப்போ எஜமானிமா ஃபாத்திமா நாஹி சர்வலோக ரட்சகரான நம் ஆரியருக்கு அதிபதியான அல்லாட நூறான முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கையான சம்பாசரியை முடிச்சிட்டு எஜமானிமா ஃபாத்திமா நாஹி எப்போ மாஷா அல்லா அவங்களோட தர்பார் ஷரீஃபுக்கு புறப்பட்டாங்களோ அதுக்கு பிறகு ஜிப்ரீல் வர்றாப்புல மாஷா. காரணம் என்ன? அல்லாட ஏற்பாடு மாஷா, அல்லாட ஏற்பாடு. ஓ ஜிப்ரீலே, எனக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது யாரு? என்னுடைய ஹபீபு. அல்லாஹ் சொல்றோம், அல்லாஹ்க்கு உகந்தது யாரு? ரொம்ப ரொம்ப அல்லாஹ்ட ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்ட ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிக உகந்தது யாரு? மாஷா அல்லாஹ், ஃபாத்திமத்துல் பத்ரு அலைஹிஸ்ஸலாம். அதனால மாஷா அல்லாஹ் சையிதா மௌலாத்துனா ஃபாத்திமத்துல் பத்ரு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சம்பாஷணை அவங்க பாப்பாவோட அவங்க மாஷா அல்லாஹ் என்ன பேசி முடிக்கிற வரையிலையும் நீ தாமதிச்சு நெல்லு வெளியில் உள்ள போயிடாது. பேச்சு என்ன? உன் வருகையால அங்க பேச்சு தடை பண்ணக்கூடாது, தடவையிடக்கூடாது. புரிஞ்சா? ஆகையால என்ன காத்திருந்தோம் சொல்லி மாஷா. அப்போ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவள்ள மாநகர அன்ன ஃபாத்திமா பிதுஅத்து மின்னி ஃபாத்திமா என்னில் பகுதின்னு சொல்லி சர்வலோக ரட்சகர் அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் செய்தார்களே. அந்த மௌலாய காயினாத்துடைய குர்ரத் ஐன் குர்ரத் ஐனான சையிதா காயினாத் ஃபாத்திமத்துல் பத்ரு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அல்மத் ஷரீஃபாக இருக்கின்றது. ஃபாத்திமா நாஹியுடைய தன்னிகரற்ற தனிப்பெரும் சிறப்பாக இருக்கின்றது. இப்படி என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே காத்து நிற்கிறது மாஷா. யாரு? ருஹுல் அமீனான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமே காத்து நிற்கிறது மாஷா. இப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் நடத்தலும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தலும் மாஷா அல்லாஹ் தன்னிகரற்ற தனிப்பெரும் விசேஷ உன்னதமான மகா கீர்த்தி மிக்க புகழ் ஒளிவாக புகழ் பேரொழிவாக ஜொலிக்கக்கூடிய நாயகிதான் சர்வலோக பேரரசியாகிய நம்முடைய ஆரோக்கிய இரட்சகையாகிய மௌலாத்தினா கபிதல் முஸ்தபா அபுல்லாத் முகமதி சையிதா ஜத்தத்தினா ஃபாத்திமத்துல் பத்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜிக்ரு ஷரீஃப் என்பது மாஷா அல்லாஹ். சையிதா ஃபாத்திமா நாயுடைய உருவ ஷரீஃப் ரமலான் பேர மூணு. இன்னைக்கு மாஷா நம்ம என்ன சையிதாவை ஜிக்ரு செய்யறது என்ன மொத்த ரமலான மட்டுமல்ல மாஷா அல்லாஹ் நம்முடைய மொத்த வாழ்நாளையும் மாஷா அல்லாஹ் நம்முடைய மொத்த வாழ்நாளையும் நம்முடைய துன்யவி உஹ்ரவி ஈருலக வாழ்நாளையும் ஒளிமயமாக்கக்கூடிய உன்னதமான திக்ரு ஷரீஃபா இருக்கிறது மௌலாத்தினா கபிதல் முஸ்தபா அப்துல்லாஹ் முஹம்மது சையிதா ஃபாத்திமத்துல் பத்ரு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மதுஹு ஷரீஃப் சையிதாவுடைய திக்ரு ஷரீஃப் மாஷா அர்ஹமு ராஹிமீனான அல்லாஹ் தபாரக் வ தஆலா கபிதல் முஸ்தபா குர்ரத்துல் முர்தலா உம்மு சையிதான ஷபாப் அஹ்லுல் ஜன்னா பில்லாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்ரு அலைஹிஸ்ஸலாம் உள்ளும் புறமும் லாஹிரிலும் பாத்திரிலும் இம்மையிலும் மறுமையிலும் இந்தியாவிலும் ஆகிரத்திலும் ஆசிலாக்கிய அல்பைத் அத்தாருடைய உஷாக்கான குலாமான குலாமா ஆமீன் ஆமீன் ஷானவ தாலா சையிதா காயினாத்துடைய
உருது ஷரீஃபுடைய பாபரக்கா தாலாவை கொண்டு அந்த மாபெரும் தௌலத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி வைக்கிறேன். மனோதஸ்த தாமான ஆலே ரசூல், மனோதஸ்த தாமான ஆலே ரசூல், மனோதஸ்த தாமான ஆலே ரசூல், மனோதஸ்த தாமான ஆலே ரசூல். அல்லாஹு صلی وسلم على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد خمسة وطفي بها أهر الوباء الحاطمة المصطفى والمرتضى أبناهما والفاطمة رب العزة ما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.